ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஆர் ஃபேமிலி. கேடிஎம் பார்த்தீங்கன்னா டியூக் 250 சேர்த்து டியூக் 390 லான்ச் பண்ணியிருக்காங்க. 2024 நிறைய அட்டகாசமான சேஞ்சிங்கோட டியூக் 390 மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க. பழைய 390 விட இப்போ வந்திருக்க 2024 390 என்னென்ன கான்ஃபிகரேஷன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, ப்ரைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லா அப்டேட்ஸையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோக்குள்ளே வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. வாங்க வீடியோவை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிசைனை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டியூக், அதாவது சூப்பர் டியூக் 790 இன்ஸ்பிரை பண்ணி 2024 மாடலில் எடுத்து போட்டிருக்காங்க. அண்ட் ஹெட்லைட்டை பார்த்தீங்கன்னா முன்னாடி விட கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் ரெண்டு யூனிட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மிரரை பார்த்தீங்கன்னா டாமினரோட மிரரை கொடுத்துருக்காங்க. டியூக் ஆரம்பித்ததுலேருந்து இது நாள் வரைக்கும் இன்ஜினில் கை வச்சதே இல்லைன்ட்டு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பட் இந்த தடவை முத முறையாக 2024 டியூக்ல இன்ஜினை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த தேர்ட் ஜெனரேஷன் டியூக் 399cc வந்திருக்கு. அப்புறம் மிச்ச பார்ட் சைக்கிள் பார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்சில இருந்து எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ வந்திருக்க 2024 390ல அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் ஃபோர்க் கொண்டு வந்திருக்காங்க, அட்ஜஸ்டபிள் ரியர் சஸ்பென்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டியூக்குக்கும் நம்ம கிட்ட இருக்கிற டியூக்குக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற டியூக் ரொம்ப டவுன்கிரேடட் வெர்ஷனா இருக்கும், ஆனா இப்போ அப்படி இல்லை, நிகருக்கு நிகரனே சொல்லலாம். ஏர்பாக்ஸ் பெருசாக வந்திருக்கு. இந்த ஏர்பாக்ஸ் காற்றை சக் பண்ணுற இடத்துல, அதாவது காற்றை எடுக்கிற இடத்துல வச்சுருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ரியர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 390 பெரிய ரேடியேட்டர் டிசைனாக மாற்றிருக்காங்க. பட்டன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். கண்ணை மூடிட்டு எந்த பட்டன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கிடைக்குது. 390 பெரிய ஹைலைட்ஸ் ஆன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சோல் தாங்க. பயங்கரமான டே லைட்லையும் சூப்பராக தெரியுது. அதோட மட்டும் இல்லாமல் மொபைலில் இருக்கிற ஆன்டி ஸ்க்ராச் மெட்டீரியலும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கிறதுனால கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 390 இருக்குது. அதுபோக மூணு விதமான ரைடிங் மோடு இருக்குது. ரெயின் மோட், ட்ராக் மோட், ஸ்ட்ரீட் மோட். ஸ்ட்ரீட் மோடுக்கும் ட்ராக் மோடுக்கும் இன்ஜினில் எந்த சேஞ்சும் இருக்காது, டிஸ்பிளேல மட்டும்தான் சேஞ்ச் இருக்கும். ட்ராக்ஷன் கண்ட்ரோலையும் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். லான்ச் பண்ண பழகணும்னா 390 லான்ச் கண்ட்ரோல் ஆன் பண்ணிட்டு நீங்கள் பழகிக்கலாம். பழைய 390 கம்பேர் பண்ணும்போது ஹெட்லைட் சேஞ்ச் ஆயிருக்கு. 2024 390 எக்ஸ்ஹாஸ்டர் ரீலோட் பண்ணிருக்காங்க, அண்டர் பெல்லியில் தான் லொகேட் பண்ணிருக்காங்க. 2024 390 ப்ரைஸை பார்த்தீங்க அப்படின்னா 3.1 lakhs இருக்கு. பழைய 390 விட ஜஸ்ட் 10,000 தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 2024 டியூக் 390 எந்த விதமான அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.